சொல்லுப்பா. ஆ, இது விஷயமா நாளைக்கு நானே உனக்கு ஃபோன் பண்றேன். இப்ப போன் வை. ஆ. ஏங்க? ஆ. நீங்க இங்க ஆபீஸ் போகலையே? சம்பளத்தை எப்படி வாங்க போறீங்க? ஆத்தரைசேஷன் லெட்டர் கொடுத்து வந்திருக்கேன். சம்பளம் தானா வீடு தேடி வரும். 1ஆம் தேதி ஆனா ஏண்டி இப்படி ஆளா பறக்கற? நான் என்ன தலையில கட்டிட்டு போறேன்? குடும்ப செலவு பார்த்து நடத்தறது சுலபமா என்ன? அப்பாப்பா, காலேஜ்ல எஸ்கர்ஷன் போறோம்ப்பா. ஒரு 600 ரூபீஸ் வேணும். அது டிராவலிங்க்கு மட்டும்தான். என்னோட எக்ஸ்பென்சஸ்க்கு தனியா தரணும். ஏய், அதெல்லாம் ஒண்ணும் போக வேண்டாம். அண்ணன் கல்யாணம் ஒரு வாரத்துல வருது இல்லையா? அதுக்கு செலவு இருக்குல்ல நமக்கு. ஏமா புலம்பற? அப்பாவும் சந்திரண்ணாவும் நல்லா சம்பாதிக்கறாங்க. சின்னண்ணா கார்த்திக் வேற பைசா அனுப்புறான். பத்தாததுக்கு அடுத்த மாசத்துல இருந்து அஞ்சலி நீ சம்பளமும் வரும். சும்மா அர கணக்கல வைக்காத. ஏன்? அவ நம்ம வீட்டு மருமக தானே. அடுத்த மாசத்துல இருந்து அவ சம்பளத்தை இங்க தானே தரணும். நான் இல்லன்னு சொல்லலையே. பின்ன கணக்கல சேக்காதேன்னு சொல்றீங்க? பர்வதி, அதை இப்ப பேச வேண்டாம். அத பத்தி அப்புறம் பேசுவோம். வாடா சந்திரோ. சூடா ஒரு கப் காபி கொடு. அண்ணா, இன்னைக்கு அம்மா போடுற காபி ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். சம்பள கவர் மட்டும் கைக்கு மாறட்டுமே. உனக்கு 30 காஷன் காபி தான். ஏய், இத பாரு. அஞ்சலி நம்ம வீட்டுக்கு வரப்புறா. இந்த கேலி கிண்டல் சமாச்சாரம் எல்லாம் இனிமே வச்சுக்காத. அவ இந்த வீட்டு மருமக, ஞாபகம் இருக்கட்டும். ஏண்டி அவ ஏதோ குழந்தை பேசுற, அத போய் பெருசா எடுத்துக்கிட்டு போடி. நல்லப்பா. ஏம்பா சந்திரோ, ஆபீஸ்க்கு லீவ் போட்டியா? போட்டமா அண்ணா? ஹனிமூனுக்கு எங்க? ஊட்டியா சிம்லாவா? அண்ணே, சிம்லாக்கு போறதா இருந்தா நானும் உங்க கூட வருவேன். ஹனிமூனுக்கு நீ ரொம்ப அவசியம்தான். அண்ணா, நானும் உங்க கூட வருவேன். சரிடா, நீயும் போவியா? இப்ப போய் படிப்போ. மீனோ, நீயும் போய் படிப்போ. இந்த பக்கம் காஃபி. இந்தாமா. அம்மா, எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டியா? யாரையும் விட்டுறலையே? கொடுத்துட்டப்பா. என்னடா சந்திரு, சம்பளத்தில் 1000 ரூபா குறையுது. அது ஆஃபீஸ் பெட்டி கேஷ் வந்து பணம் எடுத்து செலவு பண்ணிட்டேன். கட்ட வேண்டாமா? சம்பளம் பண்ணதுன்னு கட்டிட்டேன். 1000 ரூபாய்க்கு உனக்கு என்ன இப்படி திடீர்னு செலவு? அது பார்வதி, சந்திரோ, நீ போய் முகம் கழுவிக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாப்போ. என்னங்க இது? கேட்டதுக்கு பதில் சொல்லாமல் போகிறான். அப்படி என்ன செலவு? பைத்தியக்கார மாதிரி பேசாதடி. நேற்று 5 ரூபாய் வெளியே போனான்ல, அவ ஏதோ ஆசைப்பட்டிருப்பா, இவ ஏதோ வாங்கி கொடுத்துருப்பான். புரிஞ்சுக்காம பேசுறியே. என்னங்க இது? ஒரு நாளைக்கு 1000 ரூபாயா? குடும்பத்துக்கு இது தாங்குமா? ஏடி, வருங்கால மனைவி ஏதோ ஆசைப்பட்டிருப்பா, வாங்கி கொடுத்துருப்பான். இதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டு உட்காந்து முடியுமா? இதை பாருங்க, நான் பணத்தாசை பிடிச்சி அலையில. தாலி கட்டுறதுக்கு முன்னாடி இவ்வளவு செலவு வைக்கிறவ, இங்க வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு செலவு வைப்பாளோ? ஐயோ சின்னஞ்சிருந்துங்க, அப்படி இப்படித்தான் இருக்கோம். நாம தான் கொஞ்சம் விட்டு பிடிக்கணும். ரொம்ப எல்லாத்துக்கும் கணக்கு பார்த்த, நீ கடைசியில் சீப்பிட்டு போடுவேன். இந்த பாருங்க, இதெல்லாம் எனக்கு சரியா படல. எல்லாத்துக்கும் இப்படி வாய் மூடிட்டு இருந்தா அப்புறம் அது நல்லதுக்கு இல்ல. இந்த பார், எல்லாத்துக்கும் நீ வாய் மூடிக்கிட்டு இருந்தாதான் நல்லது. போ. அஞ்சலி, ஜாதி மல்லி வாங்கி வந்திருக்கேன், வச்சு விடுறேன் வா. ஆமா, லீவ் லெட்டர் கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன். கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் தாண்டி இருக்கு. எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. லிஸ்ட் படி எல்லாம் இருக்கான்னு பாக்கலாமா? அஞ்சலி, உனக்கு என்ன இந்த மாசம் சம்பளம் வரலையா? வந்துருச்சு. இந்த மாசம் ஒரு நாள் முன்னாடியே கொடுத்துட்டாங்க. அப்போ எங்கிட்ட தரவே இல்லையே. ஆமா, கொடுக்கல. மறந்துட்டியா? மறக்கல. எப்படியும் அடுத்த மாசத்துல இருந்து என் சம்பளம் உனக்கு வரப்போறது இல்ல. கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் தான் டைம் இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் செலவு வந்துச்சுன்னா நான் என்ன சந்திர கிட்டே போய் கேப்பேன்? அதனால அந்த 2000 நானே வச்சுக்கிட்டேன். ஏண்டி இது நியாயமாடி? எல்லாம் நியாயம்தான். நீ என்னடி பேசுற? புஷ்பா ஏற்கனவே லோனும் போட்டு வெளியிலயும் கடன் வாங்கியிருக்கா. இனிமே ஓ சம்பளமும் வராது. அவ ஒருத்தி சம்பளத்துல குடும்பமும் நடத்தி கடனையும் எப்படி அடப்பா? எனக்கு ஒண்ணுமே புரியலடி. அம்மா, பொண்ணா பிறந்துட்டா ஒரு வீட்டுக்கு வாழ போய் தானே ஆகணும். எந்த நேரமும் பிறந்த வீட்டை பத்தியே நினைச்சிட்டு இருக்க முடியுமா? இது என்னமா நியாயம்? கூட பிறந்தவளையும் வாழ வைக்கணும், அம்மாவையும் விடக்கூடாதுங்கிற பாசத்துலதான் இன்னும் புஷ்பா தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிக்கல. அம்மா, நீ வாமா. நீ இருடி. வாமா. அஞ்சலி, நீ போய் வேலை பார்ப்போம் வா. ஒருத்தி எப்படி அடி இருப்பா?
இவ்ளோ கேள்வி கேட்க விடாம கெடுக்கறதே நீதா. அம்மா அவ தான் இஷ்டப்படி தான் இருப்பா, நீ தடுத்தா மீறுவா. அன்னைக்கு அவ சந்திர கூட வெளியில போனால அது தப்புன்னு சந்திர கூட நான் கேட்டப்ப என்ன சொன்னா? எல்லைய மீறாத என்கிட்ட சொல்லியிருக்கா இல்ல, அவளோட அகராதியில இந்த விட்டு கொடுக்கறது தியாகம் இதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லைம்மா. சுயநிலம் தான் தலை தூக்கி நிற்கும். அவளை பற்றி உனக்கு தெரியாதா புதுசா? சரி, உனக்கும் எல்லா தகுதியும் இருக்கு, நீயும் கை நிறைய சம்பாதிக்கிற, நீயும் வழியை பார்த்துக்க. ஆ, நான் என் வழியை பார்த்துக்கிறேன், அவள் அவள் வழியை பார்த்துப்பா. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்களா? பின்ன என்னடி, இவ இப்படியே இருந்தா போகிற இடத்துல கூட்டு குடும்பம் எப்படி சமாளிப்பா? ஆமாம்மா, கல்யாணம் ஆனால் எல்லாம் சரியாக போயிடுமா? அவள் தானாக மாறிடுவா. இதை பாருமா, நீ அளவுக்கு அதிகமாக என்னை பற்றி கவலைப்பட்டு மற்றவங்க முன்னால் என்னை பரிதாப நிலைக்கு ஆளாக்கிடாதம்மா. நான் அந்த நிலைமையில் ஒன்றும் இல்லை, புரியுதா? சரிம்மா, நீங்களாம் வளர்ந்துட்டீங்க, பாழா போன பாசத்துல நான் ஏதோ வளர்றேன், என்ன விடு. கோவிச்சுக்காதம்மா, நீயும் அஞ்சலியும் ஒண்ணுதான், எனக்கு ஒரு வித்தியாசமும் தெரியல, நீ வேற மாதிரி பிடிவாதமா இருக்க அவ்வளவுதான். கல்யாணம் விடு, கலக்கலன்னு இருக்க வேண்டாமா. சரிம்மா சரிம்மா. காலையில் எழுந்திருச்சதுல இருந்தே ஒரே தலை சுத்தல் முடியலன்னு சொன்னாப்பா, நான் தான் போய் படுத்துக்கோன்னு சொல்லிட்டேன். தலை சுத்தல் வாந்தியெல்லாம் வருது, வயிறு தான் காலியா இருக்கு. தப்புடா தம்பி, கடவுள் கண்ண திறக்கல, அதுக்கு அவ என்ன பண்ண முடியும்? எல்லாரும் மலடியா பார்த்து என் தலையில கட்டிட்டீங்க. டாக்டர்கிட்ட எல்லாம் காமிச்சாச்சே, அவகிட்ட ஒரு குறை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கு அவ என்ன பண்ணுவா? அப்போ குறை என் மேலன்னு சொல்றியா? அப்படி நான் சொல்லலையப்பா. இதோ பார், நீ என் பக்கம் பேசணும், ஏன்னா நான் தான் உன் மகன், புரியுதா? தலை சுத்தலும் வேஷம் போடுறா, எல்லாம் மாயா மாலம். அவ தம்பி கல்யாணம் நெருங்கிடுச்சுல, அதான் எதையாவது சொல்லிட்டு அவ பிறந்த வீட்டுக்கு போயிடணும். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், அவளை பிடிக்கலனா பேசாம அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சுடு, இங்க வச்சுக்கிட்டு அவளை படாத பாடு படுத்தாத. பாய முடிக்கிட்டு போறியா? அப்புறம் நான் பெத்த அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன், தாறுமாறா பேசிடுவேன். பேசுடா, நான் உன்ன பெத்ததுக்கு படாத அவமானம் இல்ல, கொண்டு வேணால போடு. தாலி கட்டி கூட்டிட்டு வந்து பொண்ண தவிக்க விடாதடா. என்னம்மா நீங்க வேங்க, நான் எடுக்கிறேன். நீதான் தலை சுத்துதுன்னு சொன்னீங்க, நீங்க வேங்க, நான் எடுக்கிறேன். போனா என்ன மன்னிச்சிருமா? இருக்குமா? இப்படி ஒரு மோசமான பையனை நான் பெத்திருக்கேம்மா. அம்மா, நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவர் மேல இருக்கிற கோபத்தெல்லாம் உங்க மேல காமிச்சிட்டேனே, அது எவ்வளவு பெரிய பாவம், அதுக்கு தான் இப்படி அனுபவிக்கிறேன் போல இருக்கு. கல்யாணி நெருங்கிடுச்சுமா, நீ போயிட்டு வா. அம்மா, அவர் வந்துட்டார்னா? அவன் என்னைக்குமா உனக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கா? திரும்பி வந்ததும் படி ஏறாதேன்னு சொல்றான்னு வச்சுக்கோ, எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ. போனா குடும்ப கௌரவம், தாலி கட்டின மேல பயம், எல்லாம் ஓரளவுக்கு தான், எல்லாம் மீறினா எதையும் உடைக்கலாம். நான் சொல்றேன், நீ புறப்படுமா. அது அப்புறம் பாத்துக்கலாம். ஹலோ, புஷ்பா இருக்காங்களா? ஸ்பீக்கிங், நான் தாம்மா சந்திரோட அப்பா பேசுறேன், நீ வந்திருக்க மாட்டேன்னு நினைச்சேன். இல்லைம்மாம்மா, நாளையிலேருந்து லீவ் எனக்கு, நேற்றுக்கு சம்மந்தி மரியாதை பண்ணுறதுக்காக புடவை வேஷ்டியெல்லாம் கொண்டு வந்திருந்தேன், நீங்கள் இல்லை. அது விஷயமா தான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன். ஏன், அத்தைக்கு புடவை பிடிக்கலையா? பிடிக்கலன்னா இன்னும் 10 நிமிஷத்தில் அங்கே வரேம்மா. வாங்க,
என்ன பிரச்சனையா இருக்கும்? அத்தைக்கு அஞ்சலி மேல கோவம் இருந்தது, ஒருவேளை அதை பெருசுபடுத்துறாங்களோ? புஷ்பா வாங்க மாமா, நான் கொஞ்சம் தனியா பேசணுமா, வெளியே போய் பேசலாமா? சரி மாமா. ஏதாவது பிரச்சனையா மாமா? நிறைய பணம் வச்சிருக்கியா? இல்லையே. இந்த கல்யாணத்தை கடன் வாங்கி தானே நடத்துற? அப்புறம் எதுக்குமா இந்த வீண் செலவெல்லாம்? நாங்க ஏதாவது ஒண்ணு கேட்டோமா? அஞ்சலி சம்பாதிக்கிற பொண்ணு, அவ வருமானம் போய் நீ கடன் பட்டா தாங்குமா? எங்க வீட்டுக்கு நீதான் நியாயமா மருமகளா வரணும், அது நடக்கல. இப்போ உன் தங்க வாழ்க்கைக்காக இவ்வளவு கஷ்டப்படணுமா? சரி, நான் வந்த விஷயத்தை சொல்லிடுறேன். பார்த்த உடனேயே என் மகளாட்டம் உண்மையில எனக்கு ஒரு பாசம் வந்துடுச்சுமா. மருமகளாத்தான் வர முடியல, உன்னை என் மகளா ஏத்துக்க தடை இல்லையே. நிச்சயமா தடை ஏதும் இல்லை மாமா. அப்படின்னா நான் உனக்கு என்னுடைய பிஎஃப்லேருந்து 100,000 ரூபாய் பணம் கொடுக்க போறேன். அந்த பணத்தை கொண்டு போய் கடன் அடைச்சிட்டு நிம்மதியாரு. இதை என் மகளுக்கு சேர்றதா தான் நினச்சி வந்திருக்கேன், தடை இல்லையே. சரி மாமா, நீங்கள் தரதை நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன், அதை நீங்களும் அத்தையுமா சேர்ந்து தரணும். ஐயோ, இது நடக்கக்கூடிய காரியமா? இது அவளுக்கு தெரிஞ்சா ஆகாசத்துக்கு பூமிக்கு ஆடி தீர்த்துருவாம்மா. இதை என் பிஎஃப் பணத்துலேருந்து கொடுக்குறேம்மா. நான் தனியாக செத்து வச்சிருக்கும் பாரு, அந்த பணத்துலேருந்து கொடுக்குறேன், சம்பளத்துலேருந்து இல்லை. திருட்டுத்தனமா உங்ககிட்டயே பணம் வாங்கி என் கடன் அடைக்கிற அளவுக்கு கேவலம் ஆயிட்டேன். இல்ல மாமா. என்னமா இப்படி எல்லாம் பேசுற? நீ ஒரு நாளும் கவலைப்பட மாட்டேன். ஆயாச்சே, அத்தை இருக்கட்டும், அஞ்சலிக்கு இது தெரிஞ்சா என் மாமனார்கிட்டயே பணம் வாங்கிட்டியான்னு பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசி என்னை அவமானப்படுத்திடுவா. அப்படி ஒரு அவமானம் தேவையா மாமா? அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. சந்துருவுக்கு அஞ்சலியை பிடிச்சிருந்தது, கல்யாண மேடைக்கு உன்னை கிடந்து அவ வந்துட்டா. நீ வரணுங்கிறதான் ஆசை, அதுக்கு பரிகாரமாக தான் உனக்கு நான் இந்த உதவி செய்ய வந்திருக்கேன். அப்பான்னு சொல்லிட்டு தானம்மா வந்தேன், அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. வேண்டாம் மாமா, நான் கஷ்டப்படுறப்போ கை கொடுக்கறதுக்கு நீங்கள் எல்லாம் இருக்கீங்கிற ஒரு நம்பிக்கையே போதும் மாமா. அஞ்சலி சுதந்திரமாக வளர்ந்துட்டா, குடும்ப பாரத்தை சுமக்கலை, பிரச்சனைகள் அதிகமாக சந்திக்கலை. குழந்தைத்தனமாக ஏதாவது தப்பு பண்ணிட்டா அவன் மேலே வருத்தப்படாம கொஞ்சம் எடுத்து சொல்லணும். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நிச்சயமா உன் தங்க எங்கள் வீட்டில் சந்தோஷமா இருப்பா. தேங்க்ஸ். அத்தை கிட்ட சொல்றது சரியா இருக்காதுன்னு தான் இதை உங்ககிட்ட சொல்றேன். பரவாயில்லம்மா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் மனசில் எதையும் வச்சுக்கலையே, நான் வரட்டுமா? தங்க மாமனார ஏதாவது டிமாண்ட் பண்ணாரா? சாச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு உதவி பண்ணதான் வந்திருக்காரு, நான் தான் ஏத்துக்கல. சந்திரு குடும்பம் நல்ல குடும்பம், அஞ்சலி கொடுத்து வச்சவ. ஐயோ, மணி 3:30 ஆயிடுச்சே. புவனா, 4 மணிக்குள்ள நம்ம வீட்டை விட்டு கிளம்பிடணும், அதுக்கப்புறம் நல்ல நேரம் இல்ல. எல்லாம் ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்குமா, நீ ஏன் கவலைப்படுற? ரவி அதெல்லாம் எடுத்து வந்து வை. மீனோ நீ எடுத்துட்டு வாமா, எல்லாத்தையும் எண்ணி வைங்க. அம்மா, போனோன்னு டிஃபன் போடுவாங்களா? இன்றதுக்குனே வாய்த்த கட்டிட்டு அலையறாம் பாரு. ஏய், உனக்கு என்னடா, உன் வேலைய பாரு. அம்மா, சந்திர எங்க? அவனா ஃப்ரெண்ட்ஸ் யாரோ வராங்களாம், ரிசீவ் பண்ண ஸ்டேஷனுக்கு போயிருக்கான். இங்க கொஞ்சம் வாங்களே. என்ன சொல்லு? இங்க பாருங்க, கல்யாண மண்டபத்துக்கு போய் அவங்க கிட்ட இது வேண்டாம் அது வேண்டாம்னு நீங்க சொல்லிட்டு இருக்காதீங்க. அவங்க எது செய்யறாங்களோ செய்யறபடி செய்யட்டும். நீங்க உங்க ஓட்ட வாயை வச்சுட்டு சும்மா இருங்க. இங்கேயும் உன் தோண தோணப்ப ஆரம்பிச்சிட்டியா? இங்க பாருங்க. அப்புறம் இன்னொன்னு, நம்ம கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா, அதை நீங்க மறந்துடாதீங்க. ஐயா, நான் இந்த தப்பு தண்டாவ பண்ணலையே. ஐயோ போதுமே, இந்த வயசுல பேச வேண்டிய பேச்சா இது? நமக்கு கல்யாண வயசுல மீன் இருக்கான்னு சொன்னேன், படிக்கிற குழந்தை ரவி, வரவு புத்தி எப்படி இருக்குமோ. நீ என்னதான் சொல்ல வர? இங்க பாருங்க, அவங்க ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்க, இனிமே குடும்ப நிர்வாகத்துக்கு பணம் அவங்க தான் செலவழிக்கணும். ஏமா, நான் தான் வேலைக்கு போய் சம்பாதிச்சிட்டுக்கல்ல, அதனால இருந்தங்க அந்த பணத்தை மீனுக்கு சேர்க்கலாம். நமக்கு ஏதாவது கடன் இருக்கான்னு?
அந்த நிலைமை நமக்கு வராது. மா பசிக்குது. எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேனடா. சரி இந்தா இந்த ஆப்பிள் சாப்பிடு. ஏண்டா மண்டபத்துக்கு போற நேரத்துல பசிக்குதுங்கற? சரி அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். இப்ப பேசணும் பேச முடியும், அப்புறம் பேசுறதுக்கு நேரம் கிடைக்காது. நீ என்ன பண்ற? அடுத்த மாசத்துல இருந்து அஞ்சலுடைய சம்பளத்தை அவ பிறந்த வீட்டுக்கே கொடுக்க சொல்லி சொல்லிடு. எதுக்கு என்னடி பேசுற? அது ஆம்பள துணை இல்லாத விடு. அந்த ஒரு பொண்ணு தான் ஓடியாடி கஷ்டப்பட்டு வேலை செய்யறா. அவங்களா கேட்கறதுக்கு முன்னாடி நாமளா கொடுத்தாதான் அது மரியாதை. கொடுக்க சொல்லிடுறா. என்னங்க? நீ போடா. எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. ஏங்க இப்படி வாய் விடுறீங்க? அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி சலுகை எல்லாம் கொடுத்துட்டு இருந்தா அந்த பொண்ணு உங்க தலைமையில ஏறி உட்காருவா. உங்க பேச்சே சரியில்லை. பார்வதி, இதுவரைக்கும் நீ அம்மாவா தான் இருந்த. புள்ள கல்யாண பேச்சு எடுத்த உடனே கலர் அப்படி மாறி போச்சே. என்ன மாமியார் முடுக்கா? எனக்கு வண்டிய துணுமணியெல்லாம் எடுத்து வச்சாச்சா? தரையில போற பூரான தூக்கி காதுல விட்டுக்கிறார் உங்க அப்பா. அனுபவிக்க போறாரு. சீக்கிரம் கிளம்புமா. வரேம்மா. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சதிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே. ஓம் கணபதியாய நமஹ. ஓம் விக்னேஹாய நமஹ. ஓம் குருதேவாய நமஹ. ஓம் த்ருதியாய நமஹ. ஓம் பூமியாய நமஹ. ஓம் விஜயாய நமஹ. ஓம் சந்திராய நமஹ. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வாத சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்ததே. நானாவித பரிமள புஷ்பாஞ்சலி சமர்ப்பயாமி. மாங்கல்ய தாரண ததே விதி யோகா. அம்மா இதை எடுத்து போய் எல்லாத்தையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டோங்க. மாங்கல்யம் தந்துனே நாம ஜீவனகேதுனா சண்டே வத்னாமி சுபகே துண்டிவ சரதத்ததம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வாத சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. அப்படியா புஷ்பா? புஷ்பா இங்க வா, நான் பாத்துக்கிறேன். என்ன அஞ்சலி? என்னோட ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாரையும் உனக்கு தெரியும்ல? ஓரளவுக்கு தெரியும். வந்து உங்களை சரியா கவனிக்கலன்னு எல்லாரும் சாப்பிடாம போயிருக்காங்க. ஐயோ, என் கண்ணு யாரும் படலையே. ஒன்னு தெரியும், அவங்க வருவாங்களா? நாம தான் கவனிச்சு மரியாதை செய்யணும். என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும். போதும் புஷ்பா, இந்த சமாதானம் எனக்கு வேண்டாம். நீ சரியா கவனிக்கல. நீ போ. என்ன அஞ்சலி பேசுன? பேசாம நான் டியூட்டில ஜாயின் பண்ணும் போது எந்த முகத்தோட அவங்களை ஃபேஸ் பண்ணுவேன்? சரி, அவங்களே தனியா எவ்வளவு பேர் கவனிப்பாங்க? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். சுவர் இல்லாத பொம்மர் வாங்கி சுத்திட்டே இருக்காங்க. அவங்கள ஒரு மனுஷி தானே, அதை நம்ம மறந்துட கூடாது. அஞ்சலி, புஷ்பம் அக்கா, அவங்க இந்த கல்யாணத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்கள இந்த மாதிரி அவமானப்படுத்தி மனசு நோடிச்சிட கூடாது. நீ அவங்கள தனியா கூட்டு போய் மன்னிப்பு கேளுப்போ. சந்திரு. என்னமா? சந்திரு, சேலத்து ராமுத்தாதா கார்ல காத்துட்டு இருக்காருப்பா. அப்படியா? நாங்க வந்துறோம். வா அஞ்சலி, போலாம். எனக்கு டயர்டா இருக்கு. நீங்க போய் பாருங்க, நான் ரூமுக்கு போறேன். இல்லம்மா, நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து போய் தான் ஆசீர்வாதம் வாங்கணும். தாத்தா இப்பவே போறாரா? இல்லம்மா, நாளைக்கு தான் போறாரு. அப்படின்னா அவசரம் இல்ல, அப்புறமா போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். நீங்க போய் பாத்துட்டு வாங்க. சந்துரு, என்னது இவ இப்படி இருக்கா? இது சரிப்பட்டு வருமாடா?